இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு விஜயதசமி நன்னாளில் வீரத்துறவி ராமகோபாலன் அவர்களால் தொடங்கி வைக்கப்பட்ட ஸ்ரீ டிவி 8ஆம் ஆண்டில் அடியெடுத்து வைக்கிறது. ஸ்ரீ டிவி ஆண்டு விழாவிற்கு வாழ்த்து சொல்ல வருகிறார். அனைவருக்கும் வணக்கம். நமது பெரும் மதிப்பிற்குரிய வீரத்துறவி ராமகோபாலன் ஜி அவர்களுடைய வழிகாட்டுதல் பிரகாரமும் அவரால் ஆசீர்வதிக்கப்பட்டு ஆரம்பிக்கப்பட்ட ஸ்ரீ டிவி இன்று தன்னுடைய தேசிய பணியில் 7 ஆண்டுகளை முடித்து 8ஆம் ஆண்டில் வெற்றிகரமாக அடியெடுத்து வைக்கிறது. இது குறித்து நமக்கு பெருமிதமும் சந்தோஷமும் உண்டாகிறது. நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா டிவி சேனல்ஸும், அது பிரிண்ட் மீடியாவாக இருக்கலாம், அது ப்ராட்காஸ்டிங் மீடியாவாக இருக்கலாம், எல்லாமே கமர்ஷியல் எண்ணத்தோடு செயல்பட்டு இருக்கும்போது, அதுவும் சரியாக சொல்லப்போனால் அவர் கட்சி சார்பாக அவங்க எல்லாம் செயல்பட்டு இருக்கும்போது, பொது நோக்கத்தோடும் நம்மளுடைய பாரம்பரிய தேசிய எண்ணங்களோடையும் இயங்கிட்டு இருக்கக்கூடிய ஸ்ரீ டிவியானது தன்னுடைய கடின உழைப்பால் வெற்றிகரமாக 7 ஆண்டு கடந்து 8ஆம் ஆண்டில் அடியெடுத்து வச்சிருக்கு. ஸ்ரீ டிவியினுடைய நிகழ்ச்சி எவ்வளவோ நல்ல காரியங்கள் செஞ்சிட்டு இருக்கு. அதில் குறிப்பாக சொல்லணும்னா, தினசரி நடந்த 5 விஷயங்களை எடுத்து அதனுடைய கருத்து உருவாக்கம் பண்ணுறதுக்காக அதை பற்றின விவரித்து சொல்கிறாங்க. நம்ம கண்ணோட்டத்தில் விவரித்து சொல்கிறாங்க. தேசிய கண்ணோட்டத்தில் அது நமக்கு நிறைய விஷயங்கள் நமக்கு புரிய வைக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த நாட்டு உழைத்த நல்லவர்களை பற்றின அறிமுகம் நேயர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்குறாங்க. நம்ம எவ்வளோ பேர்த்த கேள்விப்பட்டிருக்கோம், அவங்கள பற்றின அதிகப்படியான விவரங்களை நமக்கு தெரிய வச்சு நம்ம தேசிய சிந்தனை மனசில் விதைக்கிறதுக்காக நிறையா பாடுபடுறாங்க. அந்த வகையில் நம்முடைய கலாச்சாரத்திற்கும் தேசிய சிந்தனைக்காகவும் பாடுபடக்கூடிய ஸ்ரீ டிவிக்கு நம்முடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். ஸ்ரீ டிவிக்கு இந்த நேரத்தில் ஒரு வேண்டுகோள் வைக்கிறோம். என்ன அப்படின்னாக்க, நம்மளுடைய பாரத நாட்டில் பெரிய எண்ணிக்கையிலான நம்முடைய சகோதர சகோதரிகள் மாற்று மதத்தில் இன்னைக்கு இருந்துகிட்டு இருக்கிறாங்க. அவங்களாம் ஒரு காலத்தில் இந்துக்களாக இருந்தவங்க தான். முகலாயினுடைய படையெடுப்பில் அச்சுறுத்தி வாழ்முனையில் அவங்களாம் மதமாற்றம் செஞ்சுருக்காங்க. அவங்களெல்லாம் நம்ம தாய் மதத்தை திருப்பணும். அது மட்டும் இல்லாமல் கிறிஸ்துவ வெள்ளையர்கள் நம் நாட்டை ஆட்சி செய்யும் போது ஆசை காட்டி அச்சுறுத்தி நம்மளை பெரிய அளவில் மதமாற்றம் செஞ்சுருக்காங்க. அவங்களையும் நம்ம தாய் மதத்தை திரும்பணும். இந்த கருத்தை வந்து வலியுறுத்தி நிகழ்ச்சிகள் நடத்தணும்னு சொல்லிட்டு நான் வேண்டுகோள் விடுக்கிறேன். ஸ்ரீ டிவியினுடைய 8ஆம் ஆண்டு வெற்றிகரமாக அமைய, மேலும் மேலும் அவங்களுடைய பணியில சிறந்து மேலோங்கி வளர்ந்து வர்றதுக்கு வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். அக்டோபர் 28ஆம் தேதி நமது ஸ்ரீ டிவியின் ஆண்டு விழா சென்னையில் நடைபெற உள்ளது. அனைவரும் வாரியில் நம் ஸ்ரீ டிவி, நம் ஆண்டு விழா.